கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்த முடிவை எடுப்பதற்காக தற்போது டிடிவி தினகரனுடைய தலைமையில் அமமுகவினுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகளுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்துகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அமமுக என்னவாக செயல்பட போகிறது, ஆதரவளிக்க போகிறதா அல்லது நேரடியாக களம் காண உள்ளதா என்பது குறித்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கிறார்கள்? சற்று நேரத்தில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த ஒரு முக்கியமான ஆலோசனையில் தனது ஈரோடு மாவட்ட செயலாளர் மற்றும் அங்கே உள்ள மூத்த நிர்வாகிகளுடன் டிடிவி தினகரன் அமமுக அலுவலகத்தில் ஆலோசனை செய்து வருகிறார். இந்த ஆலோசனையின்படி என்ன செய்யலாம், இந்த தேர்தலும் போட்டியிடலாமா வேண்டாமா என்பது முடிவாகிறது. பெரும்பாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அந்த இடம் ஒதுக்கி விடப்பட்டது. அதே போல அதிமுக தானே போட்டியிடுவதற்கான முனைப்பை காட்டி தமிழ்நாடு காங்கிரசின் ஆதரவை பெற்றிருக்கிறது. விரைவில் பாஜகவின் ஆதரவையும் பெற இருக்கிறது. இந்த சூழலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த களத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த ஆலோசனையில் தற்போது டிடிவி தினகரன் ஈடுபட்டு வருகிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவிக்க இருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக டிடிவி தினகரன் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் இன்னும் சில தெளிவுகள் கிடைக்கலாம். இது குறித்த விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.